ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிளாகரோட பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளாகர் ஒன்று எப்படி கிரியேட் பண்றது, பிளாகர்னா என்னன்னு சொல்லி நம்ம முதலாவது வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ முதலாவது வீடியோ வாட்ச் பண்ணாதவங்க எங்களோட பிளே லிஸ்ட்ல போயிருக்குது, செக் பண்ணி பார்த்து முதலாவது வீடியோ பிளாகர் கிரியேட் பண்ண வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிளாகர் ஒன்று கிரியேட் பண்ணது பிறகு இரண்டாவது கட்டமாக நம்ம பிளாகர் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்றது, அதாவது நம்ம பிளாகருக்கு தேவையான டெம்ப்ளேட் எப்படி அப்லோட் பண்றது, ஸோ நம்மளுக்கு விரும்பின டெம்ப்ளேட்டை ஃப்ரீ தீம் எப்படி நம்ம வைப் பண்ணி அதை டவுன்லோட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் ஒரு சிலது வந்துட்டு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா தான் ஒரு டெம்ப்ளேட் எப்படி நம்மளோட பிளாக்கு அப்லோட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை செஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து நம்மளோட சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அதோட பெல் ஐக்கனை இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்மளோட பிளாக் கிரியேட் பண்ணியிருந்தோம் போன முதலாவது வீடியோவில். ஸோ முதலாவது வீடியோவை பிளேலிஸ்ட்ல இருக்கிறது போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, அல்லது மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கிறேன் அதில் பிளே பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதே மாதிரி பிளாகர் சம்மந்தப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ டியூட்டோரியல் நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதில் நீங்கள் கிரியேட் பண்ண பிளாக் எப்படி இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்ண பிளாகை வியூ பிளாகை கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் என்னோட பிளாக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாகரே ஃப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று தந்துக்கிறாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் இன்னைக்கு விரும்பின மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல கிளிக் பண்ணி டேப் அண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பண்ணுங்க, பிளாகர் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கூகுளில் உங்களுக்கு பிளாகருக்கு டெம்ப்ளேட்டை ஃப்ரீயாக யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களோட வெப்சைட்டோட லிஸ்ட் வரும். அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சைட் அப்படின்னு சொன்னால் கோயாபி டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கக்கூடிய, ஓகே, இந்த கோயாபி டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற சைட்டில் தான் நம்ம டெம்ப்ளேட்டை வாங்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நம்ம ஃப்ரீயாகவே இந்த இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்ப்போம். அன்லிமிட்டடா நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நம்மளுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம வைப் பண்ண போறோம். ஓகே, எனக்கு இந்த டெக் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இதோட பார்த்தோம்னு சொன்னா ஹோம்பேஜ் ரொம்பவே அழகா இருக்குது. அப்போ இதனால நான் இந்த டெம்ப்ளேட்டை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா எந்த டெம்ப்ளேட் விரும்புவோம் அந்த டெம்ப்ளேட்ல ஒரு தடவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னா அந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்றதுக்கான பேஜுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்க லைவ் ப்ரீவியூ பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம், அதே மாதிரி பேமெண்ட் பண்ணியும் வை பண்ணலும், ஃப்ரீயாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபூட்டரை சேஞ்ச் பண்ண இல்லாமாகும், பட் ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேற ஒரு டெக்னிக் இருக்குது கோடிங்கில். ஸோ அந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கிறேன். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நாலேஜ் வந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ இதோட லைவ் ப்ரீவியூவை பார்ப்போம். லைவ் ப்ரீவியூவை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதோட டெமோவை நம்மளால் பார்த்துக்கொள்ளும். ஸோ இந்த ப்ளாகருக்கான டெம்ப்ளேட்டை நம்ம அப்லோட் பண்ணோம்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி நம்மளுக்கு வர வியூவர்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வெப்சைட் அவங்களை பார்த்துக்கொள்ள ஏழுமென்னு சொல்லி இதோட ப்ரீவியூவை செக் பண்ணி பார்ப்போம். ப்ரீவியூ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி நம்மளோட பிளாக்கு ஆட் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே காய்ஸ், இதில் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸோட ஹோம்பேஜ் வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால நான் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு டெம்ப்ளேட்டை கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ப்ரீவியூ எனக்கு பிடிச்சிருக்குது. அப்போ இப்போதைக்கு நான் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக வேண்டி டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட இந்த டெம்ப்ளேட் பணிய ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம், எந்த லொகேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட ஜிப் ஃபைல தான் நம்ம இந்த இடத்துல நம்மளோட பிளாக்கு அப்லோட் பண்ண போகிறோம். முதலாவது டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்.
right click பண்ணி இந்த ஃபைல நீங்க இதுக்குள்ள இருக்கிற XML ஃபைல் அப்படின ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும் அத நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களோட ப்ளாக்குக்கு இந்த டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணிடலாம் சோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல கிளிக் பண்றேன் ஓகே திரும்ப ஓகேவை செலக்ட் பண்ணனும்னு சொன்னா என்னோட இந்த ஃபோல்டருக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த zip ஃபைலுக்கு rar ஃபைலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு அதே நேம்ல ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் ஆவி அந்த ஃபோல்டருக்குள்ள நிறைய jpg ஃபைல் அதே மாதிரி xml ஃபைல் இன்டர்நெட் ஷார்ட்கட் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஃபைல்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆவி இருக்குது இதெல்லாம்மே javascript அதே மாதிரி html ல கிரியேட் பண்ணப்பட்ட css எல்லாமே அவங்களோட கோடிங் எல்லாமே இதோட ஃபைலுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள இருக்குது சோ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற XML அப்படிங்கற XML டாக்குமெண்ட் அப்படிங்கற ஃபைலை தான் நம்மளோட ப்ளாக்குக்கு அப்லோட் பண்ணப் போறோம் இந்த ஃபைலை மட்டும் தான் அப்லோட் பண்ணணும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம டைரக்ட் அப்லோட் பண்ண இயலாது அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது காட்டாதவங்க நியூ டேப் ஓபன் பண்ணி rar ஃபைல் அப்படினு rar ஃப்ரீ டவுன்லோட் அப்படினு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணி கொள்ளுங்க இந்த மாதிரி வரும் winrar-னு சொல்லி வர முதலாவது லிங்க்ல கிளிக் பண்ணி இத டவுன்லோட் winrar அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நீங்க ரைட் கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது காட்டும் zip ஃபைல ஓகே गाइस இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல நம்மளோட ப்ளாக்குக்கு எப்படி அந்த தீமை அப்லோட் பண்றதுன்னு சொல்லி பாப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க தீம் அப்படினு சொல்லிருக்கும் அதாவது உங்க டாஷ்போர்ட் சைடுலயே செட்டிங்ஸ்க்கு மேல தீமை கிளிக் பண்ணுங்க தீமை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா மை தீம் அப்படினு சொல்லிட்டு ஆட்டோவா நம்மளோட இந்த ப்ளாகர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ தீம் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. இதுல பாருங்க கஸ்டமைஸ் அப்படினு சொல்லிட்டு ஏரோ மார்க் ஒன்று இருக்குது அம்புக்குறி ஒன்றும். இந்த அம்புக்குறி குறியில கிளிக் பண்ணீங்க அப்படினு சொன்னால் உங்களுக்கான இந்த இடத்துல பேக்கப் ரெஜிஸ்டர்னு சொல்லிருக்கும். பேக்கப் என்னன்னு சொன்னா உங்களோட டெம்ப்ளேட்டை நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைலை நீங்க பிறகு தேவைன்னு சொன்னா இன்னொரு ப்ளாக் ஒன்று கிரியேட் பண்ற டைம்ல அதே டெம்ப்ளேட் அதே ஃபைல்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னா இதில பேக்கப் எடுத்து வச்சுக்கொண்டு அதுல நீங்க அப்லோட் பண்ணிடலாம் இப்போதைக்கு நான் இதை ரீஸ்டோர் பண்ண போறேன் அதாவது என்னோட ஆல்ரெடி இருக்கிற தீம் எனக்கு பிடிக்கல நான் புதுசா டவுன்லோட் பண்ண தீமை இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி கொள்ள போறேன் சோ ரீஸ்டோரை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம் ஓகே இதுல நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க ஃபோல்டரை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது டெக் டைம்ஸ் ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல XML ஃபைல் இருக்குது XML ஃபைல ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணனும் மத்த எந்த ஃபோல்டரையுமே நீங்க செலக்ட் பண்ணி ஓபன் பண்ண கூடாது சோ XML ஃபைல தான் இதில அப்லோட் பண்ணையலாம் XML ஃபைல நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணனும் அப்படினு சொன்னா நம்மளோட இந்த ப்ளாக்குக்கு நம்ம எந்த டெம்ப்ளேட்ட டவுன்லோட் பண்ணி எடுத்தோமோ அந்த டெம்ப்ளேட் நம்மளோட ப்ளாக்குக்கு அப்லோட் ஆக போகுது சோ வெயிட் பண்ணுங்க நம்மளோட டெம்ப்ளேட்ட வியூ பண்ணி பாப்போம் ஓகே இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம சைட்டுக்கு அப்லோட் ஆயிட்டு இப்போ உங்களோட ப்ளாகரை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களோட ப்ளாக்குக்கு டெம்ப்ளேட் அப்லோட் ஆயிருக்கிறது நீங்க பார்த்து கொள்ளலாம் சோ உங்களுக்கு விரும்பின டெம்ப்ளேட்ஸ் நீங்க கோயாபி டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கற சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணது பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது பிறகு அதோட XML ஃபைல தீமோட கஸ்டமைஸ் அப்படிங்கற இடத்துல போயிடு ரீஸ்டோர கிளிக் பண்ணிட்டு அப்லோட கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி கொள்ளுங்க அப்லோட் பண்ணது பிறகு வியூ ப்ளாக் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ப்ளாக்குக்கு நீங்க எந்த டெம்ப்ளேட் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட் ஃபுல்லா உங்களோட வெப்சைட்டுக்கு அப்லோட் ஆயிடும் ஓகே கேஸ் இவ்வளவுதான் இந்த டெம்ப்ளேட் அப்லோட் பண்றது இதுக்கு பிறகு எங்களோட அடுத்த வீடியோல நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டெம்ப்ளேட்ஸையும் நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த மெனு எப்படி எடிட் பண்றது ஹெடர்ல எனக்கு தேவையான இமேஜ் எப்படி அப்ட் பண்றது அதோட ஹோம் அபவுட் அஸ் கண்டக்டர்ஸ் பிரைவசி பாலிசிங்கிற பேஜ் எப்படி கிரியேட் பண்றது சோசியல் மீடியா ஐகான்ஸ் எப்படி ஆட் பண்றது இந்த இடத்துல எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை அல்லது இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு போஸ்ட் கொண்டு வரது எப்படி அடுத்தது இந்த ப்ளாக வந்துட்டு இந்த இடத்துல கெஜெட் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி பாவோம் என்னோட அடுத்த வீடியோல நீங்க இது சம்பந்தப்பட்ட ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் நீங்க எடுத்துக்கொள்ளலும் சோ மறக்காம எங்களோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதோட சேர்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி எங்களோட பார்ட் 3 இதோட வீடியோ மேல ஐ பட்டன்ல கொடுத்தீங்க அல்லது எங்களோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ப்ளாகோட தீம் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஓகே தேங்க்யூ பாய் பாய்